ஜூலை மாதம் வியாழக்கிழமை பதினாறாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி ஒன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை துளாராசிக்கு சந்திராஷ்டமம் ராசிகளின் நிலை ரிஷபத்தில் சுக்கரன் சந்திரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் ஒரு புதுமையான நாளாக அமைகிறது ஏன்னா ரெண்டில் சந்திரன் நாளில் சூரியன்றதுனால சில நல் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது பண வரவு அதிகரிக்கும் ஆடி முதல் தேதி நன்மைகள் நடக்கின்ற நாள் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சில சில சலசலப்புகள் வந்து செல்லும் முருகர் வழிபாடு மேற்கொள்வது மிகச்சிறப்பு மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசிக்காரர்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு செல்வ செழிப்பான நாளாக தெரிகிறது கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா தீர்ந்துவிடும் ரெண்டில் சூரியன் இருக்கிறதுனால குடும்பம் வந்து பிரகாசமாக இருக்கும் அதை வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து தன்னுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக குடும்பத்தை கொண்டு போனால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது கடகராசி அன்பர்கள் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் கடன்கள் வசூலாகும் சிம்மராசி அன்பர்கள் ஒரு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும் சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது சால சிறந்தது விசா ப்ராசஸ்லாம் ஈஸியாக நடக்கும் கண்ணிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக முடிஞ்சதுனால சில நல் வேலைகள்லாம் மேற்கொள்வதற்கு ஏதுவான நாள் தடைகள் நீங்கிவிடும் இப்போ நீங்கள் ஏதாவது யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுடுங்க யாருக்கும் தீமை நினைக்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு நன்மைகள் தானாக நடந்தேறுகின்ற ஒரு நல்ல நாளாக தெரிகிறது தடைபட்ட விவாக் விவாகம் திருமணம் நடப்பதற்கு ஒரு ஏதுவான நாள் துளாராசி அன்பர்கள் துளாராசிக்கு சந்திராஷ்டமன்றதுனால அதிகமாக பேசக்கூடாது யாராவது எது சொன்னாலும் ஓகே நோ எஸ்ஆர் நோன்னு மட்டும்தான் பேசணும் ஏதாவது பேசினீங்கன்னா பிரச்சனைகள் வந்துவிடும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்குகின்ற நாளாக தென்படுகிறது இந்த துளாராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் அவங்களாம் எப்படின்னு பார்த்தேன்னா வாயாலேயே வட சுற்று ஆளுங்க ஆமாம் அவர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சால சிறந்தது பெருமாள் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் குல தெய்வத்திற்கு போய் பூஜை செய்து வந்தால் அடுத்த கட்டம் நகரலாம் விருச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் இந்த செவ்வாய் அதிபதி விருச்சிகராசிக்கு அதனால் மு முருகன் வழிபாடு செய்வது சிறந்தது அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்குகின்ற நாள் இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டிடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பண உறவுகள் கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இப்போ விருச்சகராசிக்கு நல்ல டைம் வந்திருக்கு தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தேன்னா நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் இந்த கேது குரு சனி தனுசில் இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் பாதி தூரம் போவீங்க உடனே திருப்பி எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு வந்துடுவீங்க அது மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது செப்டம்பர் ஒன்று வரைக்கும் தான் இது மாதிரியான நிலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேவையான ஒரு நற்செய்தி இன்றைக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் தன வரவுகள் நல்ல லாபகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் விவாகம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுத்தால் கூடிய சீக்கிரம் விவாகம் ஏற்படும் கும்பராசி அன்பர்கள் ரெண்டில் செவ்வான்றதுனால் நிலபுலன்லாம் வாங்குவதற்கு ஏதுவான நாள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அமைதியாக இருப்பது சிறந்தது இன்றைக்கு மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் ட்ரான்ஸ்ஃபர் வர்றதற்கான வேலைகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் இன்றைக்கி வந்துடும் ஏன்னா அஞ்சில சூரியன் சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை சூரிய பகவான் நடத்தி வைப்பார் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி மீனத்திலிருந்து அவர் அந்த கடகத்திலிருந்து அவர் செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு நடக்க ஒன்பதாம் பார்வை அவர் பத்தாம் பார்வை வந்து மே மேஷத்தில் படுறது அதனால் அந்த ஒம்போதில் செவ்வாய் சூரியன் வந்து பார்த்தோம்னா ஒம்போதில் செவ்வாய் பத்தில் மேஷத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு செவ்வாய் வந்து இருக்கிற இடம் மீனத்தில் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர்கள் கிடைக்கும் பணம் அதிகரிக்கும் திடீர்னு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க யாராவது ரொம்ப நாளாக வராத பணம் வந்து சேரும் மீனராசிக்கு மிக பெரிய ஒரு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் வணக்கம்